இப்பொழுது நீங்கள் ஒரு புது பாடலை கேட்கப் போகிறீர்கள். அந்த பாடல் மிகவும் பிகூலியர் சீக்வன்ஸ் சாங். இதுவரைக்கும் அந்த மாதிரி நிலமையே வந்ததில்லை. தாலாட்டு எப்படின்னா, சாதாரணமா புருஷனை தூங்க வைக்கிறதையும் மனைவியை தாலாட்டலாம், தங்கச்சியை தூங்க வைக்கிறதுக்கு அண்ணன் தாலாட்டலாம், மகளை தூங்க வைக்கிறதுக்கு தாய் தாலாட்டலாம், இல்லாட்டி தகப்பன் தாலாட்டலாம். இந்த தாலாட்டு எப்படின்னா, தனக்குத்தானே தூங்குவதற்காக ஒரு தாலாட்டு ஒன்று. அந்த சீக்வன்ஸ் என்ன டெப்த்னாக்கா, அவன் எல்லாருடைய ஒரியும் தாங்கிக்கிட்டு இப்ப என்ன மாதிரி யார் யார் என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ, என்னென்ன செலவு கொடுக்குறாங்களோ எல்லாம் எந்த தாங்கிப்பேன் நான். அப்படி ஒரு கேரக்டர் தான். நான் வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப அடக்கமானவன். அவ்வளவு அந்த ஒரிஸ் எல்லாம் வச்சுட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப பணிஞ்சு போறவன், ரொம்ப அடக்கமானவன். என்னை விட உலகத்தில் யாருமே பொறுமையாகவோ அடக்கமாகவோ பிறக்கு பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் சார், அது நான் சொல்லலை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தூங்குறதுக்காக, தானே தனக்கு தூங்குறதுக்காக ஒரு தாலாட்டு. அந்த பாட்டு ஒரு நாளே வாத்தியம் வச்சு ஆசி சக்தி டைரக்ட் பண்ணக்கூடிய பத்தினி பெண் என்ற படத்திலிருந்து தம்பி பாலு அவர்கள் பாடியிருக்காங்க. நிச்சயமாக சேலஞ்ச் பண்ணுறேன். நான் அநேகமாக நம்ம போட்ட லலபி எல்லாம் ஹிட்டாக இருக்கும். இது ஒரு பிகூலியர் ஸ்டைனால் சாங். இது லைட்லாம் அணைச்சிட சொல்லுங்க. இது ஒரு லைட் தெரிஞ்சால் போகிறோம் ப்ளீஸ். அங்கே எல்லாம் ஜனங்கள் லைட்லாம் அணைச்சிருங்க. இந்த பாட்டு முடிஞ்சோம்னா யார் யார் தூங்குறான்னு பாருங்கள், எழுப்பி விட்ருங்க. இல்லைன்னா இந்த பாடத்துக்கு முன்னார வச்சுருந்தேன், உங்கள் பர்மிஷன் ஒன்று பேசலாம். ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியாமல் நம்ம நடுப்பில் இருக்கிற ஒரு ஒரு மேதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அதில் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மேடையில் இன்றைக்கி வந்து 45 வருஷமாக பாடக்கூடிய மேதைகள் எல்லாத்துலேயும் சின்னவனான நான், எல்லாருக்கும் அப்புறம் வந்தவன் நானும் பாடுக்கிட்டு இருக்கிறோன்னா, அதுக்கு வந்து ஒரு லீடராக இருக்கிறது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு சின்ன பேராக தோன்றது உங்களுக்கு. ஆனால் அவர் உலகத்தில் படைத்திருக்கிற ஒரு ரெக்கார்டு என்னவென்றால், உலகத்திலேயே 1500 படங்களுக்கு மேலே இசையமைத்த ஒரே ஒரு ஞானி மிஸ்டர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான். அது சாதாரணமான விஷயம் இல்லை. இது வந்து அவர்கிட்ட நான் இப்போ ஐஸ் வைக்கிறியோ இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் கைத்தட்டு வாங்கினதுக்காக சொல்லதில்லை. நீங்கள் தட்டுற கைத்தட்டு வந்து உலகம் மொத்தத்துக்கு கேட்குற அளவுக்கு கைத்தட்டினேன்னா, அந்த மாதிரி ஒரு மேதை நம்ம இந்தியாவோட பக்குவம் அது. ரொம்ப அதே இவர் ஹாலிவுட்ல இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்பாரு. அவரை பார்த்து நம்ம வீடியோல பார்த்திருப்போம், கேபிள் டிவியில பார்க்கலாம், இல்லைன்னா இந்த சேட்டலைட் டிவியில பார்க்கலாம். நம்ம நடுப்புல இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமா உருவத்துல ஒரு வேச்சு கட்டிட்டு வேலை ஷர்ட் போட்டுன்னு வந்த ஹம்பிள் அண்ட் சிம்பிள் மேன் சார் போய் சொல்றாரு. அதான் சொல்றேன் நான், வெரி ஹம்பிள் அண்ட் சிம்பிள் மேன், பட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி விச் நோ அதர் மியூசிக் டைரக்டர் இன் தி வேர்ல்ட் ஹாஸ் டன் சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் பேசுவேன். இது ஒரு விஷயம் பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் நிறைய பாடல்கள் ரேடியோலையோ கேசட்லேயோ கேட்டுட்டு பாலு பாடுவார், டிஎம்எஸ் என்ன பாடுவார் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு உங்கள் தம்பி மாதிரி சின்ன பையன் நான் சொல்கிறேன், ஒரு மேதை அவருடைய ஆர்கெஸ்ட்ராவோட வந்திருக்கும் போது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கம்போசிஷன்ஸ் தான் ஸ்டேஜில் பாடுறது மரியாதை. அதுதான் நம்ம செய்யக்கூடியது, அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை. மற்ற சாங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, கேட்கவும் கூடாது. அதனால் இந்த புது பாடல் வந்து இப்போ அதை விட்டுலாம். அந்த சமாச்சாரம் நாம் பாடிருக்கிற இந்த 25 வருஷத்திலே பாடிருக்கிற வசத்தியான பாடல்கள் சிலது இருந்தால், அதுல முக்கியத்துவமான ஒரு பாடல்னு சொன்னால் அதுல ஐயமே கிடையாது, அதிசயமும் கிடையாது. இந்த மாதிரி பாடலை எனக்கு வழங்கி கொடுத்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கு எனக்கு முதல் முதல்ல தமிழ்ல பாடுற வாய்ப்பு அழைத்தது அவர் தான். எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு தந்தை மாதிரி அவர். அவர் இந்த பாட்டை எனக்கு கொடுத்ததுக்காக என்னோட இல்ல, என்னோட 3 ஜென்மங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். இது இவ்வளவு வசதியா ஏன் பேசுறேன்னா, பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியுது. இதுல வார்த்தை எழுதியிருக்கிறவர் வந்து புலமை பித்தன் அவர்கள். ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி தூக்கம் வராதது யாருக்குன்னா, இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, காதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உடம்பு நல்லா இல்லாதவங்களுக்கு. ஆனா எல்லாரோட ப்ராப்ளம் தன தலையில கட்டுக்கிட்டு அவருக்கு அவராகவே ஒரு தாலாட்டு பாடுகிறார். அது அருமையான சிச்சுவேஷன். இந்த மாதிரி சிக்கலமான சிச்சுவேஷன் வந்து அண்ணனுக்கு தான் கிடைக்குது, அவராலதான் இசை அமைக்க முடியும். கேளுங்க பாடல். எனக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம். எனக்கு மேல வேற யாரை கிடைச்சிருந்தா ரொம்ப அழகா பாடிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியிலே நான் பாடிருக்கிறேன். தயவு பண்ணி கேட்டு ஆசீர்வாதம் கொடுங்க. இந்த லைட்ல ஆன் பண்ண முடிஞ்சா புரிஞ்சலாம், முடியாதா? ஐ திங்க் இது ஜெனரேட்டர்ல ஓடுது. அப்ப கண்ணை மூடிட்டு கேளுங்க.
Oh.